அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது அன்புள்ள சகோதரர்களே இன்று நான் அமர்ந்திருப்பது சென்னையில் மன்னடியில் சகோதரர் பிஜே அவர்களின் வீட்டில் அவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது முகநூல் வழியாக நாங்கள் ஒரு அறிவிப்பை செய்திருந்தோம் இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சகோதரர் பிஜே அவர்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கான பதிலையும் தருவார் என்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பை நாங்கள் செய்திருந்தோம் அதற்காக வேண்டிதான் நான் இங்கு வந்துள்ளேன் ஏராளமான கேள்விகளை தொகுத்து கொண்டு வந்துள்ளேன் இந்த கேள்விகள் என்பது நானாக தொகுத்த கேள்விகளும் இதில் அடங்குகின்றது அதே நேரம் முகநூல் வழியாகவும் நான் கேள்விப்பட்ட செய்திகளுமாக எனக்கு தெரிந்த எல்லா கேள்விகளையும் தொகுத்து கொண்டுதான் இங்கு வந்துள்ளேன் இதில் பிரதானமாக நான் கேட்க இருக்கிற கேள்வி என்ன என்று கேட்டால் சகோதரர் அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்த அந்த பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமான கேள்வியைத்தான் நான் மிக பிரதானமாக இங்கு கேட்க வந்துள்ளேன் ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு விடயத்தை சகோதரவர்களிடம் கேட்டுவிட்டு அந்த கேள்விக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன் அதாவது என்னவென்றால் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இப்படி பிரச்சனை ஒன்று போகுதே உங்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்க இப்போ சகல பொறுப்புகள் இருந்து உங்களை நீக்கியிருக்காங்க வணங்குதா இதுக்கு நீங்க என்ன சொல்லுவோம்னு கேட்டா எனக்கு பதில் சொல்லணும்னு சொன்னீங்க நீங்க ஆனா ஏற்கனவே நான் ஆரம்பத்துல கேட்ட நேரத்துல நீங்க மறுத்துட்டீங்க நான் வந்து சம்பந்தமாக எந்த விதமான பதிலையும் சொல்ல மாட்டேன் என்று மறுத்துட்டீங்க ஜாபீர் கல்யாணத்துக்கு ஜாபீர் கல்யாணத்துக்கு அதுக்குதான் வந்தேன்னா ஜாபீர் கல்யாணத்துக்கு வந்தது எதுக்குன்னா நான் கல்யாணத்துக்கு வர இல்லை அதுக்கு வந்த நேரம் கல்யாணம் வந்துடுது அப்ப நீங்க மறந்துட்டீங்க நான் என்ன செஞ்சுட்டேன் நான் இதை ஒன்றும் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன் பொது வழியில பகிரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆனா திரும்ப 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 நான் உங்களுக்கு கேட்ட நேரம் எனக்கு நீங்க நான் நினைக்கிற ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னாடி அந்த அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆமா நீங்க துகத்துக்கிட்டு வாங்க நான் எல்லா கேள்விக்கும் பதில் தந்துடுறேன் சொல்லி அதை பகிரங்கமாகவே நீங்க என்ன செஞ்சிருங்க மக்கள் மத்தியில போட்டுருங்க என்று நீங்க எனக்கு அனுமதி சந்திங்கல்ல இல்லையா அதன் அடிப்படையில் ஒரு கேள்வி கேக்குறீங்க என்னன்னு கேட்டா அதாவது இவ்வளவு காலமும் நீங்க வந்து பொறுத்திருந்தீங்க நான் கேட்டும் நீங்க பதில் சொல்லல இந்த மூணு மாத காலம் நீங்கள் அமைதியாக இருந்து இப்ப மட்டும் வாய் திறப்பது ஏன் ஏன்னா இதுல ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா இந்த மூணு மாத காலம் அவகாசம் எடுத்து நீங்கள் ஜமாத்துக்கு ஏதோ சதி செய்து அதை உடைத்து நாசமாக்கி புதிய இயக்கம் காண்பதற்காகத்தான் இப்போது நீங்கள் வாய் திறக்குகிறீர்கள் என்பது என் உள் மனசிலையும் லைட்டா இருக்குது மக்கள் அதை கேட்கறாங்க சொல்லுங்கதா ஏன் நீங்க இவ்வளவு லேட் ஆகி சொல்றீங்க என்றது வந்து ஒரு முக்கியமான கேள்வியா இருக்குது இந்த கேள்விக்கு நீங்க பதில சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் கூட அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான ஏராளமான கேள்விகள் என்பதுக்கு மேற்பட்ட கேள்வி எனக்கு இருக்குது நான் எல்லாத்தையும் செஞ்சேன் சார்லாம் உங்கள்ட்ட கேட்டுறேன் சரியா